கடவுள் அப்படி ஓசன்னா என்று சொல்லி ஜனங்கள் கைகளிலே குருத்வாரைகளை ஏற்றி இயேசுவை கழுதையின் மேல் ஏற்றி ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரத்தை கழுதையின் மேல் போட்டு வழியிலும் போட்டு மரக்கிளைகளை நறுக்கி அப்படியே பரப்பி போட்டார்கள். பரப்பி போட்டு குருத்வாரைகளை கைகளை ஏற்றி கொண்டு இயேசுவை ஆராதித்துக் கொண்டு இயேசுக்கு பின்னே சென்றார்கள். ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் சத்தமிட்டு ஆர்ப்பரித்து தேவனை ஆராதித்துக் கொண்டு இயேசுவுக்கு வீதிக்குள்ளே நடந்து வந்தார்கள். ஆனால் இந்த ஓசன்னாவிற்கு பின் என்ன நடந்தது என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 21 10 வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் 10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தால் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அந்த ஜனங்கள் இயேசுவை ஆர்ப்பரித்து அழைத்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் பட்டணத்திற்குள்ளே பிரவேசித்த பொழுது நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இயேசுவை பற்றியதான ஒரு ஆச்சரியம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நீங்களும் நானும் விசாரிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? இயேசு யார்? இயேசு எப்படிப்பட்டவர் என்ன கேட்டா இயேசு யார் என்று நான் சொல்லுவேன் என்றால், இயேசு எனக்கு ஜீவனை கொடுத்தவர் என்று சொல்லுவேன். இயேசு என்னை விபத்திலிருந்து காப்பாற்றியவர் என்று சொல்லுவேன். இயேசு என்னுடைய மரண படுக்கையிலிருந்து எனக்கு சுகத்தை கொடுத்தவர் என்று சொல்லுவேன். இயேசுவை நீங்கள் யார் என்று அறிந்திருக்கிறீர்கள்? ஓசன்னா என்று பாடுகிறோம், நல்லதுதான். ஆனால் இந்த ஓசன்னா என்று பாடுகிறதால நீங்களும் நானும் இயேசுவை யார் என்று அறிந்திருக்கிறோம்? இயேசுவை விசாரித்திருக்கிறோமா? இயேசுவை நாம் எப்படி தொடர்ந்து கொள்கிறோம்? இயேசுவை நாம் எப்படி ஆர்ப்பரிக்கிறோம்? இயேசு செய்ததான நன்மைகளை நீங்களும் நான் யோசிக்கிறோமா? ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலே என்ன இயேசு எனக்கு சந்தோஷம், இயேசு என்ன செய்யறாங்க? சில ஆட்கள் சிலருக்கு நன்மைகளை செய்ய எத்தனையோ நன்மைகளை செய்திருப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு நன்மை செய்யணும்னா சொல்ற காரியம் தெரியுமா? அவர் என்ன செய்யணும்? செஞ்சதெல்லாம் வந்து போச்சோ இயேசுவிடத்திலும் அநேக நேரத்தில் நாம் கொடுக்கிறோம். நம்மை படைத்தவரிடமும் நாம் அப்படித்தான் இருக்கிறோம். நமக்காக உயிர் படுத்தவரிடம் நாம் அப்படித்தான் இருக்கிறோம். இங்கே ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு விசாரிக்கும் பொழுது அவர்கள் கண்டுகொண்ட காரியம் என்னதுமா? 11 அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார். இயேசுவை யார் என்று விசாரித்தார்கள். விசாரித்த பொழுது அவர்கள் கண்டுகொண்டதான ஒரு காரியம் என்னது தெரியுமா? அவர் தீர்க்கதரிசி. ஏனோ தீர்க்கதரிசி, அவர் தீர்க்கமாக எல்லா காரியத்தையும் சொல்லுகிறார். தாயின் கருவிலே உங்களை கண்டவர், நீங்கள் பிரவாதத்திற்கு முன்னமே உங்கள் பெயரை அறிந்தவர். தாயின் கருவிலே கருவானது இருக்கும் பொழுது அது ஆணா பெண்ணா என்பதை கண்டவர். உங்கள் பெற்றோர் உங்களுக்கு என்ன பெயர் சூட்டப் போகிறார்கள் என்பதை அறிந்தவரும் அவர் தான். ஆகவே அவர் தீர்க்கதரிசி. நாத்தான் மேல் இயேசுவிடத்தில் அழைத்து வரப்படுகிறார். ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து சொன்னார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே அன்னை சகையும் காட்டத்தின் மரத்தில் மேலே ஏறி
Thank you.
அவர் மனமுருக்கம் நிறைந்தவர், அவர்
மிகுந்த வைராக்கியம் சபை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று வேதம் சொல்கிறது. யோவான் 2:17 சபை குறித்ததான பக்தி வைராக்கியம் உள்ளவர், சபை குறித்ததான கரிசனை உள்ளவர். சபை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். சபையை குறித்ததான பக்தி வைராக்கியம் இயேசுவுக்கு, சபையை ஸ்தாபித்தவருக்கு, சபைக்கு தலையாகிய கிறிஸ்துவுக்கு சபையை பற்றிதான பக்தி வைராக்கியம் இருந்தது. உங்களுக்கும் எனக்கும் இந்த ஹோசனாவுக்கு பின் சபையை பற்றியதான பக்தி வைராக்கியம் சபை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாக பக்தி வைராக்கியம் இயேசுவுக்கு இருந்தது. உங்களுக்கு எனக்கும் சபைக்குள்ள கலந்து வருவதற்கு நமக்கு பக்தி வைராக்கியம் இருந்ததா? சபைக்குள்ளேயே நம்ம கலந்து வரணும்னா நமக்கு பக்தி வைராக்கியம் இருந்து வரணும். எல்லா ஜனங்களும் கடந்து வருவார்கள். இந்த பரிசேயர் சதுசேயர் யூதர்கள் என்ன செஞ்சாங்க? பிரகாரம்தான் புறஜாதிகளுக்கு ஒதுக்கி இருக்கு. அந்த இடத்துலயும் நீங்க புறாவிக்கிறது, புறா எதிர்த்து வைக்கிறாங்க, ஆடு மாடு எதிர்த்து வைக்கிறாங்க, பலி செலுத்துவதற்கு. நல்ல காரியம் தானே, சபைக்கு வருகிறதான மக்கள் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே அவங்க ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. ஏன் பிரகாரத்துக்கு வெளியே போறாங்க? மணிச்சேன் வேற வேற ஊர்ல இருந்து வருவாங்க, வேற வேற தேசத்துல இருந்து வருவாங்க, பண்டிகையை ஆசரிப்பதற்கு வருவாங்க, தேவாலயத்துக்குள்ள தேவனை ஆராதிப்பதற்கு கடந்து வருவாங்க. அவங்களை வந்து பண மாற்றம் செய்வதற்கு பணியை செஞ்சு என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை நல்ல முறையில் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். சிலருக்கு சில வேளைகள் கேள்வி இருக்கும், நாம் தான் தேவர் இவருக்கு அவருக்குரியவர்தான் இயேசு கிறிஸ்து.
உலகத்தின் பாவத்திற்காக இயேசு பரிகாரமானார். அப்படி என்றால் இயேசு எல்லாருக்கும் நல்ல உத்தராட்சி கொண்ட கட்டிட்டு தேவன் அருத்துல வரலாமா? சில ஆசி சபைகளுக்கு செல்வாங்க, அந்த மணி மாலை போட்டுட்டு தேவாலயத்துக்குள்ள மணி மாலை மேலதான் யார் வேணாலும் வரலாம். நல்ல குங்கும வஸ்து, விபூதி வஸ்து, பட்டை அடிச்சு, பட்டை அடிச்சு கொட்டை கட்டி உள்ள வருவாங்க. எல்லா வேதத்திற்கும் மேலானவர் இயேசு. உலகத்தில் அநேக தெய்வங்கள் உண்டு, அவரவர் தங்கள் தெய்வத்தை வழிபடுகிறார்கள். வழிபட்டு போட்டோம், நமக்கு என்ன பிரச்சனை? அவர்களுக்கும் இயேசு, இயேசு அவர்களுக்கும் பொதுவாக. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் சபை என்பது அல்ல, எல்லா ஜனத்திற்கும் தேவனுடைய ஆலயம் பொதுவாக. இயேசு பொதுவாக சத்தியத்தை அறிந்தீர்கள், சத்தியங்களை விடுதலையாகும். நம்ம யார்த்தையும், நம்ம சபையை பொறுத்தவரைக்கும் நம்ம யார்த்தையும் சொல்லவில்லை, இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க, இப்படி இருக்காதீங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுங்க. வசனத்தை சொல்லுவாங்க, பசுக்காக யாரும் அவங்களுக்காக உரிய உரிமை அவர்களாக இருந்தாலும் நம்ம யாரையும் மாற்ற முடியும். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவனிடத்துக்கு வந்தார்கள். அவர்களின் வெளியே வரதுக்கு எனக்கு மனசு இல்ல, ஐசியூ குழந்தை அவர் செய்த அதிசயம் தாவீதின் குமாரனுக்கு ஓசனை
Thank you.
كتر من عصر الباراجي عبد السلام.